ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர்ஸ் பற்றி. நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ஸ்பைடர்ஸ் வந்து இன்செக்ட்ஸ்ன்னு, ஆனால் அது இன்செக்ட்ஸ் இல்லை, அது வந்து அராக்கினேட்ஸ் சொல்கிறாங்க. அராக்கினேட்ஸ்னா என்னென்னா, நார்மலாக நம்ம இன்செக்ட்ஸ்ன்னு சொல்கிற எல்லா பூச்சி வகைகளுமே அதோட பாடி வந்து மூணு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஆனால் அராக்கினேட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பூச்சி வகைகளோட பாடி பார்ட்ஸ் ரெண்டு செக்மெண்ட்டாக மட்டும்தான் பிரிஞ்சிருக்கும். நார்மலான பூச்சி வகைகளுக்கு ஆறு கால் இருக்கும்னா, இந்த வகையான பூச்சிகளுக்கு எட்டு கால் இருக்கும். இன்செக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண் தான் இருக்கும், ஆனால் அராக்கினைட்ஸ்க்கு ஆறு இல்லைனா எட்டு கண்கள் இருக்கும். இத்தனை கண்கள் இருந்தாலுமே இது வந்து நியர் சைட்டட்னு சொல்கிறாங்க, அதாவது கிட்ட பார்வையாக இருக்கும் இதுக்கு. இந்த வகையில் ஸ்பைடர்ஸோட அப்டமன் பகுதியில் ஸ்பினரஸ்னு ஒரு பார்ட் இருக்கு, இதுல இருந்து தான் அது வெப் கிரியேட் பண்ற சில்க் வந்து உற்பத்தி ஆகுது. வெப் மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக அது மேலே இதை சுற்றி வச்சுக்கும். வேற இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த வெப்பை யூஸ் பண்ணிக்கும். அதோட இறைய இந்த லிக்விட்ல சுற்றி வைக்கிறது மூலியமா அதோட பாடிக்கு வெளியவே அது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே 35,000 வகையான வெவ்வேறு விதமான ஸ்பைடர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில அராக்கினைட் ஸ்பைடர்ஸோட வெனம் ரொம்பவே பாய்சனஸாக இருக்குங்க, அது அடிச்சா உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்பவே மோசமாக போகிற அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதிலே பார்த்தீங்கன்னா யூகே மாதிரியான கண்ட்ரீஸில் நிறைய வகையான ஸ்பைடர்ஸ் இருக்கும், அந்த ஸ்பைடர்ஸ்லாம் கடிச்சா நம்மளோட பாடிக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பைடரோட வெப்பும் சில்க்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப மெல்லிசாகவும் தின்னாகவும் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் வெப்லேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் வெப் எடுத்து அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்டீல் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்பைடர் வெப் வந்து ஸ்டீலோட 5 times ஸ்ட்ராங்கராக இருக்குமா. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, ஸ்பைடர் வெப்பை வந்து ஒரு பென்சில் அளவுக்கு நீங்கள் திக்காக செஞ்சு வச்சிங்கன்னா அது ஒரு ஏரோப்ளைனே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்பப்படுது. ஸ்பைடரோட பிளட் வந்து ப்ளூ கலரில் இருக்குமாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் இருக்க ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து காப்பரோட பவுண்டாக இருக்குது, அதனால தான் அதோட பிளட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸ்பைடர் அதோட சில்கை கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபார்மில் தான் அது இருக்கும், அது ஏரோட காண்டாக்டில் வரும்போதும் அது ஹார்டன் ஆகி அதுக்கப்புறமா அது வந்து வெப்பாக கிரியேட் ஆகும். ஸ்பைடர்ஸ்னால அதோட கால்களை உள்புறமாக மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், வெளிப்புறமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா அதுக்கு அது தனியாக ஒரு லிக்விடை வந்துட்டு அதோட கால்களுக்கு பம்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஜம்பிங் ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்பைடர்ஸ்னால ஹியூமன்ஸால் பார்க்க முடியாத ஸ்பெக்ட்ரம் கலர்ஸை ஒரு வேவ் லென்த்துக்கு பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வகையான ஜம்பிங் ஸ்பைடர்ஸ்னால அதோட நார்மல் பாடி லென்த்தை விடவும் 50 times தூரமாக அதால் ஜம்ப் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் சில வகையான ஸ்பைடர்ஸ்னால யூவிஏ லைட்டையும் யூவிபி லைட்டையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சில ஸ்பைடர்ஸ் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அதை அட்டாக் பண்ணுறவங்க மேலே அது பாடி ஹேர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடும். இந்த டைனி ஹேர்ஸ் நம்ம மேலே படும்போதும் இச்சிங்காகவும் இரிட்டேஷனாகவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்ஸ்னால ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியும். இந்த மாதிரியான ஸ்பைடர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்யூனல் காப்வெப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெப்பை கிரியேட் பண்ணும். இதில் சின்னதுலேருந்து பெரிய வகையான நிறைய இரைகள் மாட்டும், அந்த இரைகளை மொத்தமாக சேர்ந்து எல்லா ஸ்பைடர்ஸுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். எல்லா ஸ்பைடர்ஸுமே கார்னிவோரஸ் இல்லைங்க. சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க பகீரா கிப்ளிங்னு அழைக்கப்படுற ஒரு வகையான ஸ்பைடர்ஸ் வந்து ஹெர்பிவோரஸ். ஸ்பைடர்ஸ் அது தங்கியிருக்க செடிகள்லையும் மரங்கள்லையும் இருக்க முட்களையும் இலைகள்லையும் இருக்க ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கும். சில ட்ரை சீசன்ஸில் இந்த ஸ்பைடர்ஸ் மற்ற ஸ்பைடரோட எக்ஸையும் மற்ற ஸ்பைடர்ஸையும் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் ஸ்பைடர்ஸ்க்கு ரொம்பவே பசிக்குமா, அதோட பசிக்கு மேக்ஸிமம் மேல் ஸ்பைடர்ஸ் தான் அதை வந்து சாப்பிடுமா. இந்த மாதிரி அது நடந்துக்கிற பிஹேவியரை செக்ஷுவல் கேனிபலிசம்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் பிளாக் விடோ, விடோ ஸ்பைடர்ஸ்ன்ற நேம்ஸும் வந்தது. இந்த மாதிரி சமயத்தில் மேல் ஸ்பைடர்ஸ் வந்து அதோட இணையை தேர்ந்தெடுக்கும் போதும் அதோடய ஃபீமேல் ஸ்பைடர்ஸ்க்கு அது கிஃப்ட் கொடுக்கும். என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது குட்டி குட்டி பூச்சிகள், இலைகள் இல்லைனா பூக்கள், அதையெல்லாம் வந்துட்டு அதோட வெப்பில் ரேப் பண்ணி அது கொண்டு போய் கொடுக்கும். இந்த மாதிரி மேல் ஸ்பைடர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குற கிஃப்ட்ஸ் அதுக்கு பிடிக்கலனாலோ இம்ப்ரெசிவாக இல்லைனாலோ அந்த ஸ்பைடர்ஸை அதை அட்டாக் பண்ணி கொண்டு சாப்பிட்றோம். ஃபீமேல் ஸ்பைடர்ஸ் ஒரு வாட்டி முட்டையிடும் போதுமே 3000 வரைக்கும் வைக்கும். உலகத்தில் ஸ்பைடர்ஸ் இல்லாத இடமே இல்லைங்க. உங்களால் கண்ணில் நேரில் பார்க்க முடியலனாலும் அது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். இதுக்காக நம்ம பயந்துக்க தேவையில்லை. எல்லா இடத்துலையுமே ஸ்பைடர்ஸ் இருந்தாலும் எல்லா ஸ்பைடர்ஸுமே ஆபத்தானது இல்லை, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தப்பில்லை. இன்னைக்கு பார்த்த இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்பைடர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கணுன்னா மம்மிஸ் டீச்சிங் க்ரானிக்கலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் மற்ற பிளேலிஸ்ட்டையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.